இப்ப ட்ரெயின் வர டைம் ஐயா? நடுவுல நிலத்துக்கு வந்துட்டேன் சுட்டி தப்பிச்சிட்டேன். இருக்குது மேல ஏறிட்டேன் வாங்க வீடியோவில். அந்த மேலே அப்படி போறேன்னு சொன்னா எப்படி போறது அங்கே? ஓ இப்போ எங்கிட்டால சார் ஏறி போறதுமா? எங்கிட்டால அட்டையில எப்படி சார் ஈக்குமோ தெரியா? அதுக்கும் காலைல பாம் கொஞ்சம் பூசி கொண்டேன். நீ அட்டை இருந்தா நீ செய்ய வழி இல்லை. ஹலோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சப்ராஸ் வ்ளாக்ஸ். நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னா, இது வந்து நானோய வாட்டர்ஃபால். ஒரு பின்னுக்கு விளங்கும் பாருங்க. இது வந்து நுரையிலேயே பசுனான இடம் உண்டு. சுற்றி உங்களுக்கு காட்டுறேன். சுற்றி வந்து தேயிலைத்தோட்டம். தேயிலைத்தோட்டத்துக்கு நடுவில் தான் இந்த வாட்டர்ஃபால் வந்து அமைஞ்சி உங்களுக்கு விளங்கும் பாருங்க. நான் சுற்றி வர உங்களுக்கு பேக் கேமராலையும் காட்டுறேன். ஒசக்க மேலே வந்து ரயில்வே, நானோய ரயில்வே க்ரொஸ் வந்து அவளை க்ரொஸ் ஆகுது. கிட்ட தான் நானோய ஸ்டேஷன். நீங்கள் மேலே இப்போ ஓட்டப்போ கீழே போகுது. கிட்டால அப்படி மேலேருந்து கீழே வந்து அப்படி கிட்டால இது ரோடு உண்டு, அதால் கீழே போகுது. பஸ் நான் இடம் உங்களுக்கு நான் பெக்காமலாம் காட்டுறேன். கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்தால் வாங்க. நுரலைக்கு வந்து நானோய்க்கு வாங்க. நுரலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் நீக்குது. 5-6 ஒரு 10 கிலோமீட்டர் மேக்ஸிமம் இருக்கு. வந்தால் கட்டாயம் இங்கே வா. குளிக்கேலும் அவளுக்கு குளிக்கிற இடத்த காட்டுறேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கூட என்ன மலை மார்னிங் பெய்ததால் கொஞ்சம் அந்த தண்ணி கூடுதால் என்ன குறை இதனால் குளிக்கேலும். நான் செக் பண்ண போகிறேன் எப்படி குளிக்கேலும் அப்படின்னு பார்த்துட்டு குளிப்போம் சார். இப்போ உங்களுக்கு விளங்குதா? இதான் எங்களோட ஃப்ரெண்டும் போயிட்டு இருந்தா கீழே பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. சின்ன ஷாருக்கு நிற்கிறாரு. எங்கள்கிட்ட குளிக்கலும் என்ன மாதிரி பார்க்குறாங்க. பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி க்ரௌட் ஒன்று வந்துக்கிட்டு எல்லாம் பார்த்து நிற்கிறாங்க. குளிக்கலுமா என்ன மாதிரின்னு சொல்லி. ஆனால் கொஞ்சம் டேஞ்சர் இந்த டைமில் குளிக்கிறது. ஆனாலும் சேஃப்டி எனக்கு பெரிய இதோண்டு இல்லை. இறங்கி பார்க்குறாரு. என்ன எப்படி இப்போ இறங்கி பாரு. முல்ல 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 பாரு. தூதலே இல்லை இல்லை அவன ஒன்றுமே இல்லை. அவன் அடிச்சு கொண்டு போக மாட்டான். இங்கிட்டு இதுக்குது அவ்வளோவா? அவ்வளோ தானே. கொஞ்சம் அந்த வட்டைக்கும் கொஞ்சம் முல்ல முல்ல பாரு. அப்போ கொஞ்சம் பயப்படாமல் இறங்கல. இங்கிட்டு ஆ போதும். அங்கே இங்கிட்டு 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 ஆயிட்டா பாப்போம். ஓகே தானே? அங்கிட்டுண்ணா மண் மண்ணா கல்லா? கொஞ்சம் ஒரு இடத்துலேருந்து குளிக்கலுமேண்ணா. ஆ சரி சரி பாப்போம். அங்கிட்ட அந்த அளவுக்கு தான் நீக்குது. லைட் கல்லை கொண்டு தான் நீக்குதான் அவளை குளிக்க. சாரி வேலு மண்டி வைக்கிறேன் பாப்போம். நான் அவளுக்கு பார்த்தா எல்லாம் ஷாரிக் லைச்சா எனக்கு சப்பாத் எல்லாம் இறங்கிக்கிறாங்க. என்னது என்னது? இதுவா தண்ணியில் அப்படி போவானா? அங்கிட்ட போயிட்டு இருக்கு அப்படி. சரியா குளிக்கிறாயா? ஏடி பூதலா சாரி பூலா வா ஆயிட்டா ஆயிட்டா டைகி அதில் அப்படி போவானா? அப்படி போயிட்டு இருக்கீங்க வானது அங்கிட்டால போயிட்டு இருக்கீங்க மிச்சம் போவானா அங்கிட்டு பாப்பா? மேலே ஏற ஐடியா உண்டு ஈக்குது. தோசைக்க அங்கே போகிறதுக்கு பாப்பா அங்கிட்ட எப்படின்னு சொல்லி பார்த்தா நேரம் நான் பார்த்தவங்களும் எல்லாம் குளிக்கிறாங்க. நானும் இந்த இங்கிட்டு தான் நீக்கிறேன். அதையா நல்லொண்டுக்கு மேலே கவனமாக இது சேஃப்டியாக இது குளிக்கல. இந்த பாலத்துக்கு சரியாக பாலத்தால் கொஞ்சம் இறங்கி இடி கீழே வந்து சேருக்கு சேஃப்டியாக குளிக்கலும். பாலத்தெல்லாம் குளிக்கிறாங்க. மேலே பார்த்தா உங்களுக்கு விளங்கும். மேலே காட்டணும் உங்களுக்கு.
தண்ணி அப்படியே மேலால வந்து இது கீழே தான் போகுது. இதான் எல்லாம் விளாடுறாங்க. அந்த அங்க நல்ல பசுனான இடம் உண்டு. கட்டாயம் வந்தா வாங்க. வெளிநாட்டுல இருந்து வரவங்க கட்டாயம் பாக்குறாங்க இந்த வீடியோவை. நானும் இது ஸ்ரீலங்கால ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்க்கிங்க இடம் ரோட் கொஞ்சம் சின்னே தான். பார்க்கினுக்கு இடம் பார்க்கின உங்களுக்கு ரோட்ல சைட்ல பார்க் பண்ணிக்கொள்ளும். சுத்தி வர தேல தோட்டம் தான் சொர்க்கம் ஒன்று மாதிரி இருக்குது. கட்டாயம் வந்தா வாங்க. அந்த மேலே ரயில்வே கோர்ஸும் வந்துக்குது. அதுக்கு நான் போகிறதுக்கு சும்மா ட்ரை ஒன்று பண்ணுறேன். பாப்பம் என்னமான்னு சொல்லி இங்கிட்டால வழியும் வந்துக்கி அதால் அப்படி ஏறி போயிலும்னு நினைக்கிறேன். பாப்பம் வாங்க அப்படி கண்டினியூவாக வீடியோ பாருங்க. இங்கிட்டு தேல ஃபேக்ட்ரி ஒன்று மீக்குது. ப்ரொசஸிங் தேல் டீ ஃபேக்ட்ரி ப்ரொசஸிங் ஏரியா உண்டு. அதுக்கு உங்களுக்கு போயிட்டு விசிட் பண்ண ஏழுமோ தெரியும். நான் இது முடிஞ்சு செக் பண்ணுவோம் போயிட்டு உங்களுக்கு என்ன அப்டேட் உண்டு சார் என்ன மாதிரின்னு சொல்லி பாருங்க. இது நான் சுற்றி வர காட்டுறேன் எப்படி இருக்கேன்னு சொல்லி. ஃபுல்லாக வந்து தேர தோட்டம் இதோட இங்கிட்டு பாலம் உண்டு. இது இந்த ரோடு அதை இப்படி போய் இங்கிட்டு பார்க்கிங் கிடமைக்கு பார்க்கிங் பண்ணிக்கொள்ள இயலும். அதோட இப்படி மேலே இதுதான் வாட்டர்ஃபால். அங்கேயே தான் தண்ணி கொடுத்துட்டு சுற்றி வர தேயிலை தோட்டம் தான். நானும் தேயிலை தோட்டத்துக்கு தான் நான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். பாவம் மேலே போ ட்ரை ஒன்று பண்ணுவேன் அந்த பாலத்துக்கு பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி வீடியோ கண்டினியூ ஆவாங்க. ஏற முயற்சியை கை விட்டுட்டேன். ஏன்னா மலை தூர மாதிரி பாவம் அப்படி மலை தூருது கொஞ்சம் லைட்டாக. நின்ஷன் சொன்னால் கட்டாயமாக ஏறுவேன். இந்த வழியால் தான் அப்படி மேலேறி இப்படி அங்கிட்டால அதனால் அப்படி மேலே போயலுமென்று சொல்லி நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கத்தான் போனேன். மலை தூரி கொண்டிருக்குது லைட்டாக. அதை சுற்றி என்ன அது சேராதுன்னு சொல்லி இறங்க கஷ்டமாக வழுக்கும். அதுதான் இறங்கல பார்ப்போம். இப்போ தண்ணி இறங்க போகிறோம் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஜில்லன் இருக்கி காலை போட்டதுக்கு ஜில்லன் இருக்கி பார்ப்போம் என்ன மாதிரின்னு சொல்லி. ஆனால் கட்டாயமாக இந்த இடத்துக்கு இந்த நுரளி வந்தால் இந்த இடத்துக்கு கட்டாயமாக வாங்க. அந்த மேலே அப்படி போகிறேன்னு சொன்னால் எப்படி போகிறது அங்கேக்கு? ஓ இப்போ இங்கிட்ட அலசர் ஏறி போகிறதுமா? எங்கிட்ட ஓ அங்கிட்ட அந்த போதாலே ஓ ஆ சரி 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 கொஞ்சம் இப்போ பார்த்துட்டு வரதுக்கு சரி சரி அம்மா சரி. ஓ ஐதா மழை பெய்ய கொஞ்சம் பார்த்துட்டு வரேன். இங்கிட்டால ஓ போகல ஐதா இங்கிட்டு தான் குளி. இங்கிட்டு பிரச்சனை இல்லை அம்மா. நான் இங்கிட்டு குளி அங்கிட்டு போகல. ஓ இங்கிட்டு சும்மா அந்த குளிச்சு போயிட்டு இருக்கிறான். இல்லை வலிக்கு விழுந்துருக்கிறான். சரி அம்மா சரி போகிறேன். எடுக்க இ கிளாஸ் ஆமா எங்கிட்டு இருக்கு எங்க மேலேயா பாப்பா? நான் முடிஞ்சு வரேனே. நீ இப்போ எங்கே போகிறீங்க? இப்போ இங்கிட்டால வருவீங்களா? ஆ வரப்போகலே. நான் நான் இங்கிட்டு தான் இருப்போம். ஓ ஆ அவனோட தோட்டத்தில் தானே? ஆ நீங்கள் வரப்போல கதைங்க. நான் இங்கிட்டு தான் இது இது என்னோடய மனசு தான் இங்கிட்டு தான் இருப்போம். சரியா ஆ பாவம் நான் இருக்கிறதா வந்து பார்க்குறேன். சலாது இருக்கா வந்து பார்க்குறேன்னு இல்லை அப்போ நான் மற்றவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன்ண்ணா. ஓ இப்போ நீங்கள் வருவேன் தானே வரப்போலாம் சொல்கிறேன். ஐட்டானே மேல கடத்தானே சிலரை கடத்தானே? ஆ சரி பாவம் இப்ப மேல ஏறத்தி விடமுன்னு சொன்னாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாரன் மேல இங்கிட்டால தான் போகணும் சொல்லி சொன்னாங்க பாப்பம். ஆ சரி போயிட்டு வாரன் பாப்பம் பார்த்துட்டு அப்படியே ஒன்று தாரேன். மேலே ஏற ஸ்டார்ட் ஆகினா உங்களுக்கு வீடியோ ஒன்று போட்டுறேன். கண்டினியூ ஆயிருங்க. இப்போ நான் மேலே ஏற ஸ்டார்ட் ஆகிடுறேன். கீழே தான் ரோட். அங்கிட்ட தான் வெஹிக்கிள்லாம் பார்க் பண்ணேன். ஒரு அம்மா வண்டி கலெக்ஷன் இங்கே ஊரில் இருக்கிறவங்க இந்த வழியால் ஏற சொன்னாங்க. அப்படி இப்படி மேலே போக சொன்னா பாப்பம் வீடியோ இப்படி வாங்க பாப்பம் இப்படி என்ன சொல்லி வீட்டு கொண்டு ஈக்கிறேன். என்ன மாதிரி பார்ப்போம்.
அட்டை எப்படி சார் ஈக்குமோ தெரியா, அதுக்கும் காலில் பாம் கொஞ்சம் பூசி உடனே நீ அட்டை இருந்தால் நீ செய்ய வழி இல்லை. பயன்தான் அட்டையை கண்டன் விலக்கிது பாப்பம் மேலே இதுக்கு இவ்வளோ தூரம் வந்துட்டேன். ரோட் கீழே தான் இருக்குது, வெஹிக்கிள் எல்லாம் அங்கே தான் இருக்குது. இந்த கொஞ்சம் ஏற இருக்குது, அங்கே தான் ஒரு ரயில்வே கோர்ஸ் வந்து பார்ப்போம். பாலம் கொச்சி பாலம் பா வீடியோவில் இப்படி இருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். வழுக்குது ஏறோம் அப்படியே ஒரு ஐடியா இருந்தால் கவனமாக இருங்க. ஓ வந்துட்டேன், இதால் தான் வந்தேன். பார்ப்போம் என்ன மாதிரி சொல்லி மேலே ஏறிட்டேன். வாங்க வீடியோவில் அட்டை எதுவும் ஏறிட்டேன் சொல்லி இல்லை. போச்சு சத்தம் கேட்குது, பார்ப்போம் இதுதான் இருக்குது. ஓ பயமாக இருக்குது, அந்த போதா இல்லையா பாப்பா? இப்போ அங்கிட்டு தாண்டிக்கிட்டு வந்துட்டேன். சுற்றி வர சத்தம் உண்டு கேட்குது. அப்படி கொச்சு வந்தால் இங்கே ஓரம் ஆகிக்கொள்ளையு நினைக்கிறேன். பாப்பா கிட்டத்தட்ட வந்துட்டேன். பாப்பா இது கை நடுங்குது ஃபோனை வச்சு கொண்டு போகிறதுக்கு. வாட்டர் ஃபால்ட முதல்ல இப்போ ட்ரெயின் வர டைம் ஐயா, இப்போ நாங்கள் இதில் இருக்க போக ட்ரெயின் வந்து வச்சா ஓரத்துக்காக என்ன படாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ஓரத்துக்கு நின்றுக்கணும். ஆ நல்ல ஓரத்துக்காக நின்றுக்கணும். என்ன சரி, ஓ அந்த வளைவு இல்லைனா? ஆ சரி சரி, சும்மா வர்றவங்க என்ன சரி போட்டுனா பட்டா முடிஞ்சு கொஞ்சம் பட்டாலோ ஆயிட்டா. சரி ஆயி சரி ஆயி அண்ணன் அந்த கேஸ் இருக்கு. ஆ ஓன வேணும் செஞ்சு போயிட்டுருவாங்க. சரி ஐயா சரி தேங்க்ஸ் சார். ஆ அப்படி என்ன ஹரியனா பாப்பா அந்த ஐயா இப்போ சொல்கிறா நாங்கள் நிற்க சொல்லி. ஓ அது கொஞ்சம் இடம் தோண்டி இருக்கேனா? இந்த பகுதியில் தான் அந்த வாட்டர் ஃபால் ஸ்டார்ட் ஆகுது. நானும் ஸ்டேஷனுக்கு மேலே தான், அந்த ரயில்வே கோஸ்ட்டு மேலே தான் இருக்குவேன். பாப்பா வாங்கிட்டு எனக்கு இப்போ இங்கே பயமாகி ட்ரெயின் வந்து ஓரமாகிக்கொள்ள சொன்னார். எதுக்கும் கவனமாக சொன்னார், யாரும் காலை உதஞ்சிடுவாங்க எச்சி துப்பிடுவாங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே வாங்க, இப்போ நான் ஒன்று போக போகிறேன். இப்போ மேலே தான் இருக்கிறேன். சரியா இங்கிட்ட பொண்ணுக்கு வந்தேன். அப்படியே ஸ்டேஷன் மேலே இருந்தால் இப்போ எடுத்து போகிற நான் நோய கீழே இறங்குது. உங்களுக்கு கேமரா மறையுது தெரியா, காலையெல்லாம் நடுங்குது. சரி இதோட இந்த வீடியோ நான் நிப்பாட்டு, நாங்கள் கீழே இறங்க போகல உங்களுக்கு வாரம் வீடியோக்கு நட்டுனே வாங்க இருங்க. நான் இப்போ தான் கோச்சு ஒன்றும் போச்சு, ட்ரெயின் ஒன்றும் போச்சு, சுருக்க நான் நல்ல நடுவில் நிலத்துக்கு வந்துட்டேன். வந்து ஓரத்துக்கு ஆகி ஒன்று சுற்றி தப்பிச்சுட்டேன். இப்போ நான் கீழே போகிறேன், உங்களுக்கு திருப்பி நான் கீழே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ எதுங்க? சரி ஓகே. நானும் மெயினாக மெயின் வாட்ஃபால் வந்து அங்கிட்ட இருக்குது. நான் அதை இப்போ நான் நடந்து கொண்டு போகிறேன். நாங்கள் அதை ஃபஸ்ட்டுக்கு ஒரு பாலம் கொண்டு வந்துச்சு மேலே ஏறினோம்னே அந்த பாலத்து கீழால் வர சின்ன ஒரு வாட்டர்ஃபால் இது. இதில் அவங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுக்கலாம்,
குளிக்கிறதுக்கு நான் இங்கே தடமுண்டு இல்லை, அங்கே பார்க்க வேலங்கும். அது அப்படியே இந்த ரோட் பாலத்தால் இப்படி கீழே போகுது, பார்க்க வேலங்கும். இப்போ வாங்க இப்போ அப்படியே 300 பேர் காட்டும் மற்ற மெயின் வாட்டர்ஃபால் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாட்டர்ஃபால் ஒன்று காட்டணும், அதோட தான் இந்த பெரிய வாட்டர்ஃபாலோட தான் அதுவும் இருக்குது. ஒரு 2 ஒரு 50 மீட்டர் 50 மீட்டரும் இல்லை, ஒரு 10-20 மீட்டர் தான் கெப்பி இருக்குது. கொஞ்சம் இறங்கதான் பார்த்தேன். ஆ, மேலே இருந்தால் மேலே தான் போகணும். இப்போ அங்கே தான், அங்கேருந்து தான் வாரேன். அது இப்போ குளிக்கிறது இது. ஆ, கண்டினியூ வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடலாட்டி, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் குளிச்சுட்டு வாரேன். காய்ஸ் குளிக்கல என்ன சொன்னால், எங்கள்ட வந்து எல்லோரும் குளிச்சுட்டாங்க, இப்போ நான் மட்டும்தான் அப்படி தான் குளிக்கணும். கூதலாக வந்திருக்கேன், நான் மேலே போய்ட்டு வந்து எனக்கு லேட் ஆகிடுச்சு. சரி, இப்போ கட்டாயமாக நீங்கள் ஒன்று உரளி வந்த இந்த இடத்துக்கு கட்டாயமாக வாங்க. பாப் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இப்போ நானும் இணைந்து ரூமு போகிற ஐடியாவில் தான் நீக்கிறேன். பாப் அடுத்த சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.